பாசிச பாஜகவால் நுழைய முடியாத ஒரு இரும்பு கோட்டையாக திருப்புரா விளங்கியது என்பதுதான் உண்மை அரசு ஊழியர்களை அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் உடைப்போம் என்று ஆளக்கூடிய அமைச்சர்கள் பேசுகிறார்கள் இடதுசாரி கட்சிகள் மீண்டும் ஆட்சி அமையும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கும் போது பாசிசம் தன்னுடைய வழக்கமான வேலையை காட்டியிருக்கின்றது அதுதான் மிக மோசமான அராஜக வன்முறை தாக்குதலாக இருக்கின்றது இந்த நாட்டில் இருக்கின்ற எதையுமே அவர்கள் மதிப்பதில்லை சட்டத்தின் ஆட்சியை மதிப்பதில்லை அரசமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை இருபத்தி நாலில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த அராஜகம் வழியாக நாங்கள் ஆட்சிக்கு வரலாம் என்று நினைத்தால் எச்சரிக்கின்றேன் ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் ஏற்பட்ட நிலைதான் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்களுடைய வகைராவுக்கும் ஏற்படும் ஒரு சிறப்பு மிகுந்த ஆட்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருபுராவிலே நீண்ட நெடிய காலம் தந்து கொண்டிருந்தது அந்த ஆட்சியில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை மிக சிறப்பாக தொடர்ந்து அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் நிருபன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் கடைசியாக இருந்த மாணிக் தாக்கூராக இருக்கட்டும் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை அங்கே தந்து கொண்டிருந்தார்கள் அதன் மூலமாக அந்த மக்கள் சிறப்பான பெருவாழ்வு வாழ்ந்து வந்தார்கள் எனக்கு முன்னர் உரையாற்றிய தோழர் திருமுருகன் அவர்கள் குறிப்பிட்டது போல வடகிழக்கு மாநிலங்களிலே பாசிச பாஜகவால் நுழைய முடியாத ஒரு இரும்பு கோட்டையாக திருப்புரா விளங்கியது என்பதுதான் உண்மை ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக மாணிக் தாக்கூர் அவர்கள் ஒரு எளிமையான ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை கொண்டு செல்வதிலே ஒரு வலிமையான முதலமைச்சராக விளங்கினார் என்பது வரலாறாக இருக்கின்றது அந்த இரும்பு கோட்டையை உடைப்பதற்காக பல்வேறு சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெறுமனே ஒன்று புள்ளி இரண்டு ஏழு விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் சிபிஎம் ஆட்சியை இழந்து பாஜகவினுடைய ஆட்சி அங்கே ஆட்சிக்கு வந்தது எப்படி இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக பல்வேறு வாக்குறுதிகளை எல்லாம் மக்களுக்கு அளித்து அந்த வாக்குறுதிகள் எல்லாம் காணல் நீளாகிவிட்டது குறிப்பாக ஒவ்வொருவருடைய வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாயை வர வைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் பிறகு ஒரு பாஜக தலைவர் சொன்னார் அது தேர்தல் நேரத்தில் சொன்னது அதையெல்லாம் நிறைவேற்றவா முடியும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை நாடு முழுவதும் பாஜக தந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு பகுதியாக தானே திருப்புரா இருக்க முடியும் அங்கும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் மீறிய நேரத்தில் அங்கே ஒரு எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல அங்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி ஏற்பட்டு இருக்கின்றது அரசு ஊழியர்களை அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் உடைப்போம் என்று ஆளக்கூடிய அமைச்சர்கள் பேசுகிறார்கள் என்ன காரணம் சொல்கிறார்கள் அரசு திட்டங்களை எல்லாம் அந்த அரசு அதிகாரிகள் சரியான முறையிலே நிறைவேற்றவில்லையாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திரிபுராவில் இடதுசாரிகளுடைய கோட்டையை கைப்பற்றியது பிறகு மீண்டும் வரக்கூடிய தேர்தலில் அங்கு இடதுசாரி கட்சிகள் மீண்டும் ஆட்சி அமையும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கும்போது பாசிசம் தன்னுடைய வழக்கமான வேலையை காட்டியிருக்கின்றது அதுதான் செப்டம்பர் எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் நடைபெற்ற மிக மோசமான அராஜக வன்முறை தாக்குதலாக இருக்கின்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைமையகம் அமைந்திருக்கின்ற அகர்தலாவின் அகர்தலா அலுவலகம் உள்பட நூற்றுக்கணக்கான அலுவலகங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன பல நூறு மார்க்சிஸ்ட் தோழர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலை இது பாஜக என்பது வன்முறையிலே முழுக்க முழுக்க நம்பிக்கை உள்ள ஒரு ஆட்சியை தான் அது தந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இந்த நாட்டில் இருக்கின்ற எதையுமே அவர்கள் மதிப்பதில்லை சட்டத்தின் ஆட்சியை மதிப்பதில்லை அரசமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை அதனால்தான் இன்றைக்கு வந்த செய்தி நேற்று வந்த செய்தி உங்கள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் அதாவது கோவிடுக்காக வேண்டி பிரதமர் பேரில் தொடங்கப்பட்ட அந்த நிதி வந்து அரசு சார்பற்றது அல்ல அரசாங்கத்துக்குரியதல்ல அதை தனிநபர் நிதி என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த நாட்டை அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அஸ்ஸாம் மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி அங்கே ஏழை மக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை விவசாயத்திற்கு அரசு எடுத்துக்கொள்ள வேண்டுமாம் அது சம்பந்தமான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது நீதிமன்றத்தில் அரசின் சார்பாக இது எங்கள் நிலம் என்று பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அதற்கு பதிலளிப்பதற்காக அந்த ஏழை எளிய மக்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது அவர்கள் ஒரு அஃபிடாவிட்டை தங்கள் தரப்பு நியாயங்களை ஒரு பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே நேற்று மிக மோசமான அராஜகத்தை கட்டவிழ்த்து கட்டவிழ்த்துவிட்டு அதனுடைய எல்லாம் மிக கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் இந்த அராஜகத்தின் மூலமாக ஆட்சியை தக்க வைத்து கொள்ளலாம் மீண்டும் திரிபுராவில் ஆட்சியை நிலைநாட்டி கொள்ளலாம் என்று நினைத்தார் ஏன் திரிபுராவில் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த அராஜகம் வழியாக நாங்கள் ஆட்சிக்கு வரலாம் என்று நினைத்தால் எச்சரிக்கின்றேன் ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் ஏற்பட்ட நிலைதான் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்களுடைய வகைராவுக்கும் ஏற்படும் அதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டு பாடுபடுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்